மாநில கல்லூரியில் தமிழ் மன்றத்தில் தேர்தல் நடக்கும், அதுக்கு தேர்தல் நடக்கும் வகுப்பு வகுப்பாக. அதில் செயற்குழு உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்படுறேன். முப்பால் மணின்னு சிபிஐ தோழர், பின்னாடி சிபிஐயில் உறுப்பினராக இருந்து செயல்பட்ட தோழர், கல்லூரி பேராசிரியராக இருந்தவர் முப்பால் மணி. அவரும் காங்கிரஸ்காரர் ஒருத்தர் அழகிரி சாமி, இவங்க ரெண்டு பேரும் வெற்றி பெறுறாங்க. முப்பால் மணிக்கு ஆதரவாக நாங்கள்லாம் இருக்கிறோம். அந்த காங்கிரஸ்காரர் அழகிரி சாமிக்கு எங்களுக்கு தொடர்ந்து வந்து கருத்து ரீதியான மோதல்கள் உண்டு. அவர் எங்களெல்லாம் திமுககாரெல்லாம் சேர்ந்து அடிக்க வரான்னு முதல்வர்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த காலம் உண்டு. அவர் அண்மையில் தான் கோச்சடையோட காரைக்குடிக்கு நான் போன போது கடந்த ஆண்டு அந்த அழகிரி சாமியை சந்தித்தேன். இன்னையா ஞாபகம் இருக்காயா, திமுககாரங்கள்லாம் மிரட்டினது ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்னு இப்போ கூட அந்த தோழர் கேட்டார். இன்றைக்கும் அவர் காங்கிரஸ் ஆதரவாளராக இருக்கார். அவருங்க தமிழ் தலைவர் அம்பால் மணி செயலாளராகவும் இருந்து தமிழ்ச்சோலைன்ற பத்திரிகை வந்து மாநில கல்லூரியில் தமிழ்த்துறை போட்டது. இப்போல்லாம் அது இல்லை, புரியுதுங்களா? அப்போ மாநில கல்லூரியில் முதலாண்டு படிக்கும் பொழுது எங்களுக்கு வந்து முதலாண்டு இரண்டாம் ஆண்டு ரெண்டு ஆண்டுலேயும் ஆங்கிலமும் உண்டு, இலக்கியம் ஆங்கில இலக்கியம் உண்டு, ஷேக்ஸ்பியர் எங்களுக்கு உண்டு. ஆனால் ஆஸ் யூ லைக் இட், ஹாம்லெட் ரெண்டு படிச்சிருக்கோம் நாங்கள் ஷேக்ஸ்பியர். அப்படின்னா அந்த வகுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நடத்தக்கூடிய ஆசிரியர் ஒரு அருமையான ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர். அந்த ஆங்கில ஆசிரியர் பின்னாடி வந்து பகவத்கீதைகள்லாம் பிரசங்கம் பண்ண போயிட்டாங்க. அந்த அம்மா வந்து ரொம்ப அருமையாக நடத்துவாங்க ட்ராமாவை, ஷேக்ஸ்பியர் ட்ராமாவை. அப்போ அதில் நாங்கள் ஈடுபாடு வந்து நான் வந்து திரும்ப வந்து பிஎஸ்சி படிக்கும் பொழுது தமிழ் இலக்கியத்தில் ஒரு இலக்கியத்தையும் ஹாம்லெட்டினுடைய ஒத்தல்லோவில் வரக்கூடிய ஆம்லெட்டில் வரக்கூடிய டு பி ஆர் நாட் டு பி ரெண்டையும் கம்பேர் பண்ணி தமிழ் ஆங்கிலத்தையும் கலந்து எழுதி நான் ஃபெயில் ஆகிடுறேன். திரும்பவும் அவ்வாறு எழுதக்கூடாதுன்னு எனக்கு சொன்னாங்க. ராஜா முகமதும் இங்கிலீஷ்னால அரியஸ் வச்சுருக்கார், எங்கள் ஆங்கிலத்தில் அரியஸ் வச்சுட்டார் ராஜா முகமதும். அவர் எனக்கு ஒன் இயர் சீனியர். இப்போ இந்த வகுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இலக்கிய தாக்கத்தை எங்களுக்கு உருவாக்குது, ஆங்கில வகுப்போ தமிழ் இலக்கியமோ. திராவிட கழக பற்றாளரான சம்பந்தம் ஒருத்தர், வீரமணி வீட்டில் தான் அவர் தங்கியிருப்பார். பின்னாடி ஒரு விபத்தில் இறந்து போகிறார் அவர் வீட்டில். அந்த சம்பந்தன்றவெல்லாம் ரொம்ப தமிழ் ஈடுபாடோடு இருப்பார். தமிழில் முதல் மதிப்பெண் வாங்குகிற மாணவர்களுக்கு எது பொது தமிழ், தமிழ் வகுப்பு அல்ல, அது தமிழ் லிட்ரேச்சர் இல்லை படிக்கிறது, நான் இயற்பியல், எங்களுக்கு பொது தமிழ் வகுப்பு உண்டு. அந்த வகுப்பே வந்து அரங்கம் நிறைஞ்சிருக்கும், மாணவர்கள் வந்து அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சம்பந்தன்ற பேராசிரியரோ பாலசுப்ரமணியம் வந்து எங்கள் மாநில கல்லூரியில் திரும்பி வந்து வகுப்பு எடுக்கிறாரு. பிறகு சுப்பிரமணியன்ற பேராசிரியரோ எங்களை நடத்தியதெல்லாம் மறக்க முடியாது. அவர் வந்து இந்த இவங்கள்லாம் வந்து எங்களுக்கு தமிழ் உணர்வு, இலக்கிய உணர்வு இவங்கெல்லாம் ஊட்டுறாங்க. இந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து எமோஷ்னல் ஆகிறோம், எமோஷ்னலைஸ் ஆகிறோம் நாங்கள், உணர்வு பூர்வமாக ஒரு பைண்ட் ஆகிறோம் நாங்கள். இந்த மாநில கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஆசிரியர் போராட்ட காலத்துலேயும் சரியாக வராத ஒரு கல்லூரினா மாநில கல்லூரி. அதை கொண்டு வரதுக்கு பெரிய பாடுபட்டிருக்கோம். சென்னையில் ஆண் இளவரசு, திருமாவளவன் போன்ற பேராசிரியர்கள், கேசவன் போன்றவர்கள் அம்பேத்கர் கல்லூரியில் வந்து இருந்து வந்து மாநில கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்கள் வெளியில் கொண்டு வருவாங்க. இப்படிலாம் நடந்த காலம் 80களில். அதையே நீங்கள் இந்திய போராட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சங்கு தான், ஒரு சிறிய பகுதி தான். பெரும்பாலான மாணவர்கள் சென்னையினுடைய அப்பொழுதே அளவிற்கு உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய, மேல்தட்டில் இருக்கக்கூடிய, ஆங்கிலம் பேசக்கூடிய மாணவர்கள் தான் அதிகம். இங்கே இந்தியர் போராட்டம் மற்ற விஷயங்களுக்கு எங்களை போன்ற ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் தான் அது தாக்கத்தை உடையவர்களாக இருந்தமே தவிர பெரும்பான்மையானவர்கள் எதிரியும் இல்லாதவங்களாக இருந்த நேரம். ஆனால் பச்சையப்பன் கல்லூரியோ சென்னை தியாகராயர் கல்லூரியோ அப்படி இல்லை. துரைமுருகன் பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கிறார் இந்தியர் போராட்ட காலத்தில். நாவளவன் என்று முக்கியமாக பங்காற்றியவர், அவர் வந்து தியாகராயர் கல்லூரியில் இருக்கார். சாத்தையா தமிழ் குடிமகன், சாத்தையான்ற பெயரோடு பச்சையப்பன் கல்லூரிக்கு வரார். அவர் தனித்தமிழ் இயக்கத்துக்கெல்லாம் வந்து எங்கக்கிட்ட கையெழுத்து வாங்குவார். தேவநாய பாவனர் தனித்தமிழ் இயக்கத்தை நிதி திரட்டெல்லாம் பல முறை கல்லூரிக்கு வருவார். பேச்சு போட்டி மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா அனல் பறக்க பேச்சுக்கள்லாம் நடக்கும், அதான் சாதாரண நடக்காது பட்டிமன்ற பேச்செல்லாம். ஒய்எம்சிஏ பட்டிமன்ற மாவட்டம், நவச்சிவாய முதலியார் கோப்பைக்காக ஒரு பட்டிமன்றம் இதில் நடக்கும் தமிழ் மன்றத்தில், மாநில கல்லூரி தமிழ் மன்றத்தில். துரைமுருகன் வந்து அந்த கோப்பையை தட்டிட்டு போவார். இந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை உருவாக்கினவர் வைகோபாலசாமி. மாநில கல்லூரியில் அவர் வந்து முதலாண்டு எம்ஏ வந்து சேர்றார். செந்தேவர் பாளையங்கோட்டையில் எக்கனாமிக்ஸு அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு எம்ஏ பொருளாதாரம், பொருளாதாரம் தான் நினைக்கிறேன், அந்த வகுப்புக்கு மாநில கல்லூரிக்கு வரார். நெடிய உயரம் ஒரு அவருடைய பேச்சுன்றது அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் இப்போ என்ன பாணியில் பேசுகிறாரோ அதே பாணியில் நான் ஸ்டாப்பிங்காக
ஒரு எமோஷனலைஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரு ஆள். அந்த ஆள் அவர் வந்து மாநில கல்லூரிக்கு வரார். அவரும் ராஜாமுதன் சேர்ந்து துறைமுகனுடைய டீமை வந்து தோக்கடிக்கிறாங்க. ஒய்எம்சிஐ பட்டிமன்றம் நினைக்கிறேன். அந்த கோபால்சாமி போல் நாங்களும் ஈர்க்கப்படுறோம். அருமையான பேச்சால் அவர் திமுகவில் அப்போ உறுப்பினர் அல்ல, மாநில கல்லூரி சேர்ந்தபோது. பின்னாடி எல்ஜியெல்லாம் அவரோட எல் கணேசன்லாம் அவரோட பேசுகிறாங்க. அவர் திமுகவில் உறுப்பினர் ஆகிறார். இந்திர போராட்டம் இவங்கெல்லாம் வந்து மாநில கல்லூரிக்கு வைகோபால்சாமி, ராஜா முகமது, இது முக்கியமான நபர்கள் மாநில கல்லூரியில் இருக்கிறாங்க. துறைமுருகன் போன்றவர்களும் பச்சைப்பன் கல்லூரியில் இருக்காங்க. நாவலம்ன்றவங்க இதில் தேராய கல்லூரியில் இருக்கிறாங்க. இந்தி வந்து ஒரு இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்க முடியும், அலுவல் மொழியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமானது லால் பகதூர் சாஸ்திரி தான் அப்போ வந்து தலைமை அமைச்சர்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் வந்து நந்தா இருக்கிறாரு. நந்தா ஒரு இந்தி வெறியர் என்று எங்களுக்கு கருத்து சொல்லப்படுது. முரசொலி வழியாக தான், கருணாநிதி எழுதிய முரசொலிக்காக, அவர் நடத்திய முரசொலிக்காக, அந்த நிறுவனம் நடத்திய முத்தாரத்துக்காக நாங்கள் வந்து கடையில் என்றைக்கு வருமோ அந்த முத்தாரம் வாங்க நாங்கள் ஓடும். முரசொலியை படிப்போம். முரசொலி மலர், பொங்கல் மலர்லாம் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கிற ஒரு பத்திரிகையாக அது இருந்தது. என்றைக்கு பொங்கல் மலர் வரும்னு கேட்டு அதை வாங்குவோம். அப்புறம் ஏன்னா அதில் பல தொடர் கட்டுரைகள், கதைகள் இதையெல்லாம் வந்து நாங்கள் படித்தவங்க. பேச்சுன்னு பார்க்கும்போது பின்னல் வந்து கண்ணதாசனுடைய பேச்சு வந்து எங்களை வேறு மாதிரி இருத்துது. இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எங்களுக்கு அடிப்படையாக வந்தது திராவிட நாடு, திராவிட இருக்குது. திராவிட நாடுன்றதை நாங்கள் ஆந்திரம், கேரளம், கர்நாடகம்லாம் சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விடுதலை அடைஞ்சி இருப்போன்ற மாதிரிலாம் நாங்கள் எங்களுக்கு அப்படி நினைக்கல. நாங்கள் தமிழ்நாடு தமிழர் இருக்கேன்ற மாதிரி தான் உணர்வு தான் இதை பார்த்தோம். நாங்கள் திராவிடர்கள் நாம் அப்படின்ற உணர்வு வந்து ஊட்டப்படுது. எப்போ அந்த 1 ரூபா கொடுத்து போனோமோ அன்னையிலேருந்து எந்த பொதுக்கூட்டங்களுக்கு போட்டாலும் அந்த உணர்வு தான் எங்களுக்கு ஊட்டப்பட்டது. இந்த உணர்வு ஊட்டப்பட்டதான் பின்னாடி இந்த மாதிரி ஊட்டப்பட்டவர்கள் தான் தங்களை தாங்களே மாய்த்துக்கிறாங்க. கோடம்பாக்க ரங்கநாதன் ஆகட்டும், ஈரோடு சின்னசாமி ஆகட்டும், தீக்குளிச்சி இறக்குறாங்க இல்லைங்களா, இந்த உணர்வு கொழுந்து இருக்கு இல்லையா, அவங்கள தன்னை மாய்த்துக்கொள்ள தூண்டியதாக நான் பார்க்குறேன் இது. அதாவது ஒரு இது வந்து வெறும் உணர்வுமயமாக்கப்பட்ட ஒரு அரசியலாகவே இருந்ததே தவிர ஒரு அது ஒரு அறிவுபூர்வமாக ஒரு இயக்க ரீதியான விஷயங்களை பார்க்குற பார்வை என்பது எங்களுக்கு திமுக கொடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்களாகவே நான் பார்த்தோம். ஆனால் எமோஷனலைஸ் ஆகிட்டோம். அது பள்ளி மாணவர்கள்லேருந்து, கல்லூரி மாணவர்கள்லேருந்து, அதை தவிர வந்து இந்த ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறை, தாழ்த்தப்பட்ட தலித்து மக்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு வந்து அப்பொழுது வந்து பார்வை இல்லை. பிற்படுத்தப்பட்டோர் விஷயங்கள் என்பது தாழ்த்தப்பட்டோர் மோதல்லாம் எங்களுக்கு கல்லூரிக்குள்ளே மாநில கல்லூரிலாம் கிடையாது. ஜாதி ரீதியான விஷயங்கள் இன்றைய வரைக்கும் கூட ஜாதி ரீதியான மோதல் நடக்கிற கல்லூரி மாநில கல்லூரி அல்ல. அந்த தாக்கம்லாம் நாங்கள் உணரலை. ஏன்னா எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு விஷயந்தான் எங்களை பிணைச்சிருந்தது. அழகப்பா கல்லூரியில் நான் படித்தபோது கூட அங்கே குறிப்பாக எங்களுக்கு பிரச்சனை வந்தது. காங்கிரஸ், திக, இரண்டு பேரும் இணைஞ்சு எங்ககிட்ட ஒம்புக்கு வருவாங்க. ஏன்னா பெரியார் வந்து காமராஜருக்கு ஆதரவாக இருந்தார், காமராசருக்கு ஆதரவாக இருந்தார். காமராசர் முதலமைச்சராக இருந்தபோது அந்த இயக்கத்துக்கு ஆதரவாக பெரியார் ஒரு லைன் எடுத்தபோது இந்த திமுகவுக்கும் திகாவுக்கும் இடையில் கடுமையான முதல் அழகப்பா விடுதிகள்லாம் நடக்கும். தமிழ் மன்றமாகட்டும், மற்ற எல்லா இடத்துலையுமே நடக்கும். இப்போ இந்த மாநில கல்லூரி விஷயத்துக்கு வரும்பொழுது, இந்திய போராட்ட காலம்னு வரும்போது பச்சையப்பன் கல்லூரி களத்திலேயோ தியாகராய கல்லூரி களத்திலேயோ நடந்த போன்ற விஷயங்கள் மாநில கல்லூரியில் நடக்கவில்லை. ஸ்ட்ரைக் ஆர்கனைஸ் பண்ணும்போது எங்களுக்கு மாநில கல்லூரிலிருந்து மாணவர்களை வெளியில் கொண்டு வர முடியல. அங்கெல்லாம் ஸ்ட்ரைக் நடக்குது. அங்கே வந்து 25 வந்து 26 வந்து கருப்பு கொடி ஏற்றணும் வீடுகளில், கல்லூரிகள் எல்லாத்துலேயும். 65 ஜனவரி 26 குடியரசு தின அன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றணும் அப்படின்ற அறிவிப்பு வந்து கொடுக்கப்படுகின்றது. திமுகவினுடைய இயக்கத்தினுடைய சார்பாக துக்க நாளாக கடைபிடிக்கணுன்ற ஒரு விஷயம் வந்த உடனே அந்த கருப்பு கொடி ஏற்றாமல் தடுக்கிறதுக்கு காங்கிரஸ் வந்து எதிர் இயக்கம் நடத்துகிறாங்க. 25 ஜனவரி 25 மதுரையில் மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது. காங்கிரஸ்காரங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் இடையிலே மோதலே உருவாகுது. கடுமையான மோதல், துப்பாக்கி சூடு வரைக்கும் போது இராணுவத்தை கொண்டு வராங்க மாநில அரசாங்கம். 25 வந்துடுதுன்னு நினைக்கிறேன், 24-25 வந்துடுது இராணுவம் வந்துடுது. கோயம்புத்தூர், மதுரை போன்ற பகுதிகளில் அண்ணாமலை புழுத்திலே கொந்தளிக்குது. சென்னையை விட அதிகமான கொந்தளிப்பு இருந்த பகுதி சிதம்பரம்,
மதுரை கிளைப் ஹாஸ்டலில் பூந்து சென்ட் ஜோசப் கல்லூரி கிளைப் ஹாஸ்டலில் பூந்து மாணவர்களெல்லாம் அடிச்சிடறான் போலீஸ் ராணுவம் அடிக்கிறாங்க. அங்கே படித்த ஆசிரியர்களை கேட்டிங்கன்னா தகவலாம் நல்லா தெரியும். சென்ட் ஜோசப் கல்லூரியில் திருச்சி பக்கத்தில் தோழர்களை கேட்டிங்கன்னா, எனவே இந்தளவுக்கு கடுமையான கொந்தளிப்பான சூழ்நிலையெல்லாம் செய்தித்தாளில் எங்களுக்கு வருது. ஆனால் மாநில கல்லூரியில் 25-26 இல்லைங்களா, 20 நடந்தது சென்னையில் வந்து அன்னைக்கு. சென்னையில் வந்து வேலை நிறுத்தம் தான், நாங்கள் வேலை நிறுத்தம் செய்வோம், நாங்கள் மட்டும் வகுப்புக்கு போக மாட்டோம், வந்துடுவோம், பச்சை பண்ணுக்கு போவோம், நான் மற்றவங்களாம் சந்திப்பேன். நான் விக்டோரியா விடுதியில் தான் ராஜாமுத்து தங்கியிருப்பார், அங்கே நாங்கள் போய் பார்ப்போம். அப்போ இந்த 27ஆம் தேதி தான் 27 நினைக்கிறேன் மிகப்பெரிய ஊர்வலம் அது வந்து பச்சைப்பண்ணிலேருந்து புறப்பட்டு தான் நேப்பியர் பார்க்கில் போகிறதா எனக்கு சரியாக நினைவு இல்லை. மிகப்பெரிய ஊர்வலம், அதாவது அண்ணா சாலையை அடைச்சிக்கிட்டு வர்ற மாதிரி மிகப்பெரிய மாணவர் ஊர்வலம். அண்ணா சாலை முழுக்க முழுந்து வாலாஜா சாலை வழியாக வந்து அப்படியே வந்து வரும்பொழுது ஒரு முடிவு பண்ணுறோம். இந்த மாநில கல்லூரியில் இந்த வட இந்திய மாணவர்களும் மற்ற மாணவர்கள் வகுப்புக்கு வராமல் உள்ளே உட்காந்துருக்காங்க, இன்றைக்கி மாநில கல்லூரி நடக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வரோம். போலீஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க கேம்பஸுக்குள்ளே. நாங்கள் வகுப்பு வரைக்கெல்லாம் போய் எல்லா மாணவர்களையும் கலைச்சி விடுறோம். உள்ளே அப்படி வந்துட்டு வரும்போது மேலேருந்து அந்த சைக்காலஜி மாணவர் ஒருத்தர், அவர் பேர் எனக்கு நினைவில்லைப்போ, அவருடைய முகமே ஞாபகத்தில் இருக்குது எனக்கு. அந்த மாணவர் தான் கல்லெடுத்து அறிகிறார், கல்லெடுத்து அடிச்சிடுறார். கல்லெடுத்து அடித்த உடனே மாணவர்கள் திப்பு 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 கல்லூரிக்குள்ளே ஓடி அவனை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து கேம்பஸுக்குள்ளேயே எங்களை லெட்டர் சார்ஜ் பண்ணுறோம், அடி வாங்குகிறோம். அந்த நேரத்தில் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டரை அங்கே மாநில கல்லூரியில் ஒரு சின்ன குளம் இருக்கும் பூச்செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக, அருமையான தோட்டம் இருந்தது அப்பொழுது. நூற்றுக்கணக்கான ஆண்டு உள்ள மரங்கள்லாம் இன்றைக்கி கூட அங்கே இருக்கின்ற ஒரு இடம். அங்கே பீதியல் சாமியில் தாவரவியல் பேராசிரியர் அந்த தாவரங்களெல்லாம் பராமரிக்கணுன்ற இதிலேயே வந்து முதல்வர் பொறுப்பு வேணான்ற போனவர். அந்த தாவரவியல் துறையை வந்து மிகப்பெரிய பழமையான ஆவணங்கள்லாம் உள்ள ஒரு துறை அது. அந்த துறை சார்ந்த ஆசிரியர் வந்து முதல்வர் எடுக்க மாட்டேன்றாரு. அப்படின்னா அந்த கேம்பஸே எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அந்த நாளில் அந்த குளத்தில் வந்து தண்ணி இருக்கும், தண்ணி விடுறதுக்காக அதில் சப்ஜெக்ட் தலைகீழாக தூக்கி முக்க பார்க்குறாங்க மாணவர்கள். மாணவர்கள்லாம் சேர்ந்து துறைமுருகன் ஓடி வந்து தடுக்கிறார், வேண்டாம் 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 வேண்டாயான். அப்போயே லெட்டர் சார்ஜ் நடக்குது. அவர் முக்கிய இருந்தார்னா மற்ற இடத்துல நடந்த மாதிரி துப்பாக்கி சூடு எங்களையும் நடந்திருக்கும். ஆனால் கண்ணீர் புகை விட்டு அடித்து லெட்டர் சார்ஜ் வச்சு அடிக்கிறாங்க. நேப்பியர் பாலம் வரைக்கும் நாங்கள் ஓடுறோம். இந்த பக்கம் வந்து மெரினா பீச் வரைக்கும் மெரினா மணல் பகுதியில் ஓடுறோம். ஓட முடியல, எங்களால் அடி வாங்கிட்டு நாங்கள் ஓடுறோம். இது அந்த நிகழ்ச்சி நடக்குது. அப்போ சில மாணவர்கள் பத்தாயிரம் 20,000 பேருக்கு மேலே இருக்கும், பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள். ஆமாம், அது 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 முக்கியமான நிகழ்ச்சியாக நடக்குது. இதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூலில் இந்த தடா படா மாதிரி, இப்போ டிஐஆர் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூலில் தான் ராஜா முகமது காளிமுத்து போன்ற தோழர்கள்லாம் கைதாகி சிறைக்கு போகிறாங்க. கருணாநிதியும் சிறையில் இருக்கார், பாளையங்கோட்டை சிறையில். அவங்க கைதாகிறது இது 27 ஒட்டி 27க்கு அப்புறம் வந்து 27-28 ஒட்டி கைதாகிடுறாங்க. போராட்டம் ராஜா முகமதுலாம் அந்த தேதிக்கு அப்புறம் தான் கைதாகிறாங்க. டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூலில் டிஆரில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதில் நிறைய மாணவர்கள் கைதாகிறாங்க. நாவலவன் கூட கைதானார் நினைக்கிறேன் நான். பாளையங்கோட்டை சிறையில் இருந்தது அந்த ராஜா முகமது எனக்கு தெரியும். கருணாநிதி இருக்கார், காமராசர் இருக்கார், காளிமுத்து இருக்கார். இந்த மாதிரி சில பேர்லாம் கைதாகி டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூலில் அடைச்சிடுறாங்க. அண்ணா வந்து கைதாக்கப்படலை. இதுக்கப்புறம் வந்து போராட்டத்தினுடைய நிலைமை மாறுது, உறுதிமொழி கொடுக்குறாங்க, அந்த உறுதிமொழியை வாட்டர் டவுன் பண்ணுறாங்க. திரும்பி பிப்ரவரியில் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இல்லை, அண்ணாமலையில் ராஜேந்திரன் என்ற மாணவர் வந்து துப்பாக்கி சூழலில் இறந்து போகிறாரு. இது மாதிரி துப்பாக்கி சூழலில் பல இடங்களில் நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போகிறாங்க செய்தியெல்லாம் பேப்பரில் வருது. ஆனால் இந்த உறுதிமொழியை வச்சு திருப்பி வந்து அப்படியே இயக்கமானது இந்த பிரச்சனையை பார்க்கும்போது, அதாவது ஆங்கிலமும் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உறுதிமொழி கொடுத்த உடனே இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வர சூழ்நிலை உருவாகுது. இது வந்து ஒரு மாநில கல்லூரி இருந்தபோது பார்த்த விஷயம். அப்போ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இவங்க தேர்தலுக்கு வராங்க. தேர்தலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை ஒட்டி பார்க்கும்பொழுது, அப்போ இந்த ஏன் இதை விட்டாங்கன்ற ஒரு கேள்விக்குறி எங்கள் மத்தியிலலாம் வருது. அப்பயே வந்துடுது இந்த உறுதிமொழி போதுமா போதாதா, அது விவாதமாக பெருசாக விவாதிக்கக்கூடிய நமக்குள்ளே பேசிக்கிறோமே தவிர, இப்போ தனியாக சந்திக்கும்போது ராஜா முதுகிட்டையும் மற்றங்கிட்டையும் விவாதிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. ஆனால் இதற்கான விடைகள்லாம் தேடுறோம் நாங்கள், இல்லை சில மாணவர்கள் தேடுறோம். இதனுடைய தாக்கம்லாம் நம்மளை பாதிக்குது.
சில பேர் இந்த விடைகளில் வந்து இயக்கம் கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தொடர்கிறாங்க. சில பேர் நாங்கள் ஆதரவாக இருக்கமே தவிர தொடர்ந்து திமுகவில் வேலை செய்யலாமான்றது. திராவிட நாடு திராவிட இருக்கின்ற கொள்கை அண்ணா விடும்பொழுது நமக்கு வந்து ஒரு தயக்கமான சூழ்நிலை வந்து நமக்கு வருது. இந்திய போராட்டமானது மேலொரு தாக்கத்தை உருவாக்குது. இந்த பின்னாடி வந்த முடிவுகள் இந்த கோடம்பாக்க ரங்கநாதன் தீக்குளிச்சு, ஈரோடு சின்னசாமி இறந்து, இதையெல்லாம் போஸ்டர் ஆக்கி அத்தான் குண்டடிப்பட்டு செத்தான் என்பதெல்லாம் வந்து எங்களை உணர்வூட்டிய காலம். அதை நம்பணும். இது மாதிரியெல்லாம் பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு திமுக ஆட்சிக்கு வந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு விடிவுலாம் நினச்சோம். இந்திய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே அதில் ஈடுபட்ட மாதிரி ஒரு பார்வை வந்து கொடுக்கப்படுது அப்படி இல்லை. தனித்தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவங்க பிரதிஜித்திரனார் போன்றவர்களுடைய பங்கு, அப்புறம் தனித்தமிழ் இயக்கத்தில் பாவாணருடைய பங்கு, இவர்கள் மட்டுமல்லாது தமிழ் புலவர்கள், தமிழ் பேராசிரியர்கள் என்ற ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள், பேராசிரியர் இலக்குவனாருடைய பாதிக்கப்பட்டு அவரே டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூலில் கைதாகிறாரு, பேராசிரியர் இலக்குவனார் போன்ற ஒரு பேராசிரியருடைய பங்கு, இவையெல்லாம் மறக்க முடியாதவை. இவையெல்லாம் சேர்த்து தான் நாம் இதை பார்க்கணும்.